ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மால்தீவ்ஸ் வர ஒரு லோக்கல் ஐலாண்ட்லேருந்து இன்னொரு லோக்கல் ஐலாண்டுக்கு ஃபெரி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லப்படுற தண்ணியில் ஓடுற பஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இதில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதில் டிக்கெட் எவ்வளோ, இது எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படின்னு முழு டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபெரி அப்படிங்கிறது இங்கே மால்தீவ்ஸில் ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடு. இந்த ஃபெரி அப்படிங்கிறது இங்கே மால்தீவ்ஸில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல வந்துட்டு இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மால்தீவ்ஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே ஃபெரிஸ் அவங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபெரிஸ் மூலமாக அவங்களால் ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போக முடியும். சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஊரில் இருக்க லோக்கல் பஸ் மாதிரி இதை வச்சுக்கலாம். இந்த லோக்கல் பஸ் மூலமாக ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் இது வந்து நின்றுட்டு போகும், ஒவ்வொரு ஐலாண்டாக வரிசையாக அப்படி நின்றுட்டு போகும். இது கம்பேர்டு டு ஸ்பீடு போட், இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது ஸ்லோவாக தான் போகும், அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக நின்று போகிறதுனால இதில் போகிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இருந்தாலும் வந்துட்டு இது இந்த லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் தான் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் போகிறதுக்கு, அதுக்கப்புறமே டெய்லி ஏதாச்சும் ஒர்க்குக்கு போகிறதுக்கு, அதுக்கப்புறமே ஏதாச்சும் நம்ம ஜாமான்கள், அதாவது இந்த ஐலாண்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வேறு ஒரு ஐலாண்டில் இருக்கும். சின்ன சின்ன ஜாமான், மளிகை ஜாமான், டெய்லி பொருட்கள்லாம், எசென்ஷியல் பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃபெரியில் கொடுத்து விட்ருவாங்க. இவங்க வந்துட்டு அடுத்த அந்த ஸ்டாப்புக்கு போகும்போது அங்கே வந்து அதை இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த வீடியோவிலேயே உங்களால் பார்க்க முடியும், இந்த மாதிரி நிறையா ஜாமான்களெல்லாம் வச்சுக்கிட்டு மக்கள் வந்துட்டு நிற்பாங்க. ஃபெரி வந்தோடனே அதில் ஏற்றி விட்டுட்டு இவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஐலாண்டில் இறக்கணும் அப்படிங்கிறது அதில் எழுதிடுவாங்க. அந்த ஐலாண்டில் போனோடனே அதை இறக்கி வச்சுருவாங்க. இறக்கி வச்சோடனே அதை வந்து யார் எடுக்கணுமோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இப்போ நம்ம போக வேண்டிய ஃபெரி வந்துருச்சு, இப்போ நம்ம அது உள்ளே போகலாம். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த ஃபெரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர்கிட்ட உட்கார்ற மாதிரி சிட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க போட்டை ஓட்டுவாங்க, இந்த ஃபெரியை ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த டிரைவர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஹேண்டில்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். அதில் ஜிபிஎஸ் எல்லாமே அதிலே இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ரூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமில் தான், ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட்லேருந்து ரொம்ப ஒரு இதோட கேபிட்டல் ஐலாண்ட்லாம் போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது இவங்க இந்த போட்லேயே அப்படியே சமைச்சு சாப்பிட்றதுக்காக, அப்புறமே உள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன், அதுக்கப்புறம் இவங்க சமைக்கிறதுக்கான ஜாமான் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப் தள்ளி இருக்க ஒரு ஐலாண்டுக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ டிக்கெட் வாங்கிக்குவோம். இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு, இந்த டிக்கெட்டை பாருங்கள். இப்போ வந்துட்டு 10 ரூபாயா ஒரு டிக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த ஐலாண்டு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு வந்துட்டு இவங்க 10 ரூபாயா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபெரி அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த மால்தீவ்ஸில் இருக்கிறதுலே வந்துட்டு கொஞ்சம் சீப்பஸ்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடு. ஸோ வந்து லோ கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து இந்த ஃபெரி டிரான்ஸ்போர்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்கவங்கெல்லாம். அதுக்கிற நம்ம டூரிஸ்ட்டாக வரோம் அப்படின்னாலும் பக்கத்தில் லோக்கல் ஐலாண்டுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி ஃபெரி டிரான்ஸ்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மாலையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். இங்கேருந்து மாலைக்கு நான் போகணும் அப்படின்னா இவங்க ஃபெரியில் வந்துட்டு 250 ரூபாயை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்பீட் போட்டில் போகணும் அப்படின்னா வந்துட்டு 600 ரூபாயை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பாதியை விட கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ஸ்பீடு போட்டில் போகிறீங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் உங்களால் இந்த 200 கிலோமீட்டரை வந்து கடந்து போயிட முடியும். ஆனால் நீங்கள் அந்த ஃபெரியில் போகும்போது 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக அப்படியே எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபெரி டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது போகிற இங்கேருந்து மாலே போகிறவர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இடத்துல வந்து 30-40 ஐலாண்டில் இது நிற்கும். அதனால் எல்லா ஐலாண்ட்லேயும் வரிசையாக நின்று நின்றுட்டு அது போயிட்டுருக்கும். ஸோ வந்து உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா பார்க்குறதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஒரு 11 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபெரியில் போகும்போதே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அப்படியே அந்த வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். போகிற வழியிலே இருக்க அந்த ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறமே இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். கடலோட அந்த அழகையும் அந்த ப்ளூ சீயையும் நல்லா ஜாலியாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் போய் நிற்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஹார்பருக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம். பக்கத்து நம்மளோட பக்கத்து ஸ்டாப் இது. இந்த ஹார்பருக்குள்ளே இப்போ நம்ம என்டர் ஆகிட்டு இருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா போட்ஸ் எல்லாம் நிற்கிது. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் போய் நின்றுட்டு இங்கே இருக்கிறவங்கிறதெல்லாம் இறக்கி விட்டுட்டு
அடுத்து இங்கேருந்து ஏற்றுறதை ஏற்றிக்கிட்டு அந்த மாதிரி அடுத்ததுக்கு போவாங்க. இந்த ஃபெரியோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டில் ஹார்பரில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இந்த கடல் தண்ணி அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கடல் தண்ணியில் பார்த்தீங்கன்னா எந்தளவு கிளியராக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து அடியில் இருக்க அவ்வளோ ஃபிஷ்ஷும் வந்துட்டு அழகாக தெரியுது பாருங்கள். அப்படியே ஒரு கூட்டமாக ஃபிஷ் நிற்கிது, அது வந்துட்டு அவ்வளோ கிளியராக நமக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி டெப்த்தில் தான் இருக்கும். இந்த இடத்துல ஆழமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 5 அடி இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி உங்களால் வந்து இந்த சீயோட அடியில் ஒரு 10 அடி 20 அடி வரைக்குமே உங்களால் அடியில் இருக்க கல் மண் அதை கூட உங்களால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு இங்கே வாட்டர் ரொம்பவே கிளியராக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்பர் பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு குழாயை மாட்டிக்கிட்டு ஸ்விம் பண்ணிக்கிட்டு ஏதோ பின்னாடி ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுட்டு ஏதோ ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபிஷிங் போட்டுக்குள்ளே போயிட்டு அதை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு சீட்ஸில் மட்டும்தான் உட்காரணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஜாலியாக வந்துட்டு வெளியே உட்காந்து நல்லா காற்று வாங்கிட்டு ஜாலியாக அழகை ரசிச்சுட்டே கூட நீங்கள் போகலாம். சூப்பரான ஒரு இதாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களது கமெண்ட்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.